Hello everyone, welcome to my channel Easy Learn Spot. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட பொழுதுபோக்குகளை ஜாப்பனீஸ்ல எப்படி சொல்லலாம்ங்கறத பார்க்க போறோம். முதல்ல உன்னுடைய பொழுதுபோக்கு என்ன அப்படினு கேக்குறதுக்கு ஜாப்பனீஸ்ல எப்படி சொல்லணும்னா அனாட்டானோ சுமிவா நான் டெஸ்கா. அனாட்டானோ சுமிவா நான் டெஸ்கா. இதுல அனாட்டாங்கிறது யூ, அனாட்டா நோங்கிறது உன்னுடைய, சுமிங்கிறது பொழுதுபோக்கு, நான்கிறது என்ன, டெஸ்காங்கிறது ஒரு சென்டென்ஸை நம்ம முடிக்கும் போது கொடுக்குற வார்த்தை தான் வந்து டெஸ்கா. அது குவெஸ்டியனா இருந்தா நம்ம காங்கிறத ஆட் பண்ணுவோம். இந்த அனட்டனோங்கிறது கொஞ்சம் ஹார்ஷானது ஜாப்பனீஸ்ல, ஸோ அதனால நம்ம அனட்டனோங்கிறத இல்லாமலும் நம்ம இந்த கேள்வியை கேட்கலாம். சுமிவா நான் டெஸ்கா இப்படியும் கேட்கலாம். இதுக்கு பதிலா நம்ம சொல்றது எனது பொழுதுபோக்கு புத்தகங்களை வாசிப்பது. இதை எப்படி சொல்லலாம்னா பத்தாஷினோ சுமிவா ஹோன்வோ யொமு கொத்தோ திஸ். பத்தாஷினோ சுமிவா ஹோன்வோ யொமு கொத்தோ திஸ். மை ஹாபி இஸ் ரீடிங் புக்ஸ். அடுத்தது என் பொழுதுபோக்கு புத்தகங்களை வாசிப்பது மற்றும் இசை கேட்பது. இப்போ ரெண்டு பொழுதுபோக்கு இருந்தா அது ரெண்டையும் சேர்த்து எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். வதாஷினோ சுமிவா ஹோன்வோ யொமு கொத்தோத்தோ ஓன்கக்கு ஓ ஹிக்கு கொத்தோ திஸ். வதாஷினோ சுமிவா ஹோன்வோ யொமு கொத்தோத்தோ ஓன்கக்கு ஓ ஹிக்கு கொத்தோ திஸ். மை ஹாபி இஸ் ரீடிங் புக்ஸ் அண்ட் லிசனிங் மியூசிக். இப்போ இதுக்கு நீங்க கெஸ் பண்ணுங்க, இதுக்கு என்ன நம்ம ஜாப்பனீஸ்ல சொல்லலாங்கிறத. எனது பொழுதுபோக்கு கிரிக்கெட் விளையாடுவது. மை ஹாபி இஸ் பிளேயிங் கிரிக்கெட். இந்த வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க, அல்லது ஒரு 5 seconds வெயிட் பண்ணிட்டு உங்களோட பதில் கரெக்டா இருக்காங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம். சுமிவா கிரிக்கெட்டோ திஸ் அல்லது வதாஷினோ சுமிவா கிரிக்கெட்டோ திஸ். இன்னொரு எக்ஸாம்பிள், எனது பொழுதுபோக்கு வரைதல். My hobby is drawing. இதை எப்படி சொல்லலாம்? சுமிவா ஏ திஸ். ஏங்கிறது இங்க டிராயிங்க ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்ப இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே சுமி, அதாவது ஹாபியை நம்ம யூஸ் பண்ணி பார்க்குற சென்டென்ஸ். பொதுவா நம்ம ஒவ்வொரு தடவையும் என்னுடைய பொழுதுபோக்குன்னு சொல்ல மாட்டோம். எனக்கு படம் வரைகிறது பிடிக்கும், எனக்கு விளையாடுவது பிடிக்கும், எனக்கு பாடுவது பிடிக்கும், இப்படிதான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜாப்பனீஸ்ல சுக்கி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ சுக்கிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம சென்டென்சஸ் பார்க்க போறோம். இதுல நம்ம பார்க்க போற முதல் சென்டென்ஸ், எனக்கு பாடுவது மிகவும் பிடிக்கும். இத வதா சிவா உத்தாவு கொத்தோகா சுகி திஸ். வதா சிவா உத்தாவு கொத்தோகா சுகி திஸ். ஐ லைக் சிங்கிங். அடுத்தது எனக்கு வாசிப்பது பிடிக்கும். இத
வதாஷிவா டொக்குஷோகா சுகிதஸ். வதாஷிவா டொக்குஷோகா சுகிதஸ். எல்லா சென்டென்ஸ்லேயுமே நம்ம வதாஷிவா யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நேரடியாக வதாஷிவா இல்லாமலே கூட எல்லா சென்டென்ஸையும் நம்ம சொல்லலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்க்குற சென்டென்ஸ், நான் புகைப்படங்களை எடுக்க விரும்புகிறேன். அதாவது ஐ லைக் டு டேக் ஃபோட்டோகிராஃப்ஸ். விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி உள்ள சென்டென்ஸ்ல கொஞ்சம் வேற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். வதாஷிவா ஷாஷின் ஓ தொரு நோ கா சுகிதஸ். வதாஷிவா ஷாஷின் ஓ தொரு நோ கா சுகிதஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சென்டென்ஸ்லயும் கா சுகி தான் யூஸ் பண்ணோம். சுக்கின்னு வந்தாலே காங்கிற பார்ட்டிக்கிள் தான் முன்னாடி வரும். ஆனால் இங்கே வந்து நோகா அப்படிங்கிற பார்ட்டிக்கிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வதாஷிவா ஷாஷின் ஓ தொரு நோகா சுகிதஸ். இதை ஐ லைக் டு டேக் ஃபோட்டோகிராஃப்ஸ்ன்னு சொல்லுவோம். கடைசியாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், நான் மங்கா படிக்க விரும்புகிறேன். மங்காங்கிறது ஜாப்பனீஸில் இருக்கிற அனிமேஷன் சீரீஸ், அதை படிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றத நம்ம எப்படி சொல்லலாம்? மங்காவோ யொமு நோகா சுகிதஸ். மங்காவோ யொமு நோகா சுகிதஸ். ஐ லைக் டு ரீட் மங்கா. இந்த வீடியோல நம்ம மூணு விதமா நம்மளுடைய பொழுதுபோக்குகளையோ அல்லது நமக்கு பிடித்தமான விஷயங்களையோ நம்ம சொல்றத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து சுமி ஹாபியை சொல்லும் போது நம்ம சுமிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணோம். அடுத்தது பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லும் போது சுக்கிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணோம். சுக்கி வரும்போதெல்லாம் கா சுக்கிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதே செய்ய விரும்புகிறேன், படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து நம்ம நோ கா சுக்கின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூணு விஷயங்களையும் நம்ம புதுசாக கற்றுக்கிட்டோம் இந்த வீடியோவில். இதுக்கு கனெக்டிவாக நிறைய திங்ஸ் இருக்குது, பட் அதெல்லாம் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு பார்ட்டிகிள்ஸ் பார்க்கும்போது பார்த்தாதான் உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸோட அர்த்தம் புரியும். இப்போதைக்கு நீங்கள் இந்த சென்டென்சஸை எப்படி ஈஸியாக ரீட் பண்ணலாம், இது வரைக்கும் நம்ம படித்த வொக்காபுலரி சீரீஸில் உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த வேர்ட்ஸை நம்ம இங்கே எப்படி யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஈஸி லேர்ன் ஸ்பாட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு புது கான்வர்சேஷனோ அல்லது பார்ட்டிக்கல் பற்றின வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். ஜா மத்தா. அரிகாத்தோ ஹசாய்மாஸ். சயனரா.